நான் தான் எல்லார்ட்டும் ஆடி வாங்கினது. செல்ல நடுவில் இருந்து ரெண்டு பக்கத்தாலே ஆடி செல்ல பிள்ளைய குளப்படி ஒரே யோசனை. எங்கள்ட ஒன்றும் இல்லை, இதுக்கு அப்புறம் என்ன செய்கிறான்றே தெரியாது எங்களுக்கு. நீங்கள் செய்தால் முடிப்பன்னு நம்பிக்கை வேணும். அதாவது செய்து முடிப்பேன், எப்படியாவது முடிப்பன் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யலாம். எங்களுடைய ஆக்கள் டேலண்டட் நாங்கள் உலகம் முழுக்க அறியக்கூடியதாக கொண்டு போயிருந்தேன்னா அந்த அந்த மக்களின் வேகத்தை பாருங்கள். இவ்வளவு ஒரு ஒரு டேலண்டடான ஆக்களோட கூடிய ஒரு போராட்டத்தை கொண்டு போயிருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல். வணக்கம் நேர்களே, இது நக்கிரன் சபை. பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு அதிதியோடு சந்திக்கிறோம். வணக்கம் ஷியா. வணக்கம் முஷாந்தன். இன்றைய நாளிலும் அறியப்படாத பக்கத்தை தேடுவதற்காக ஒரு பிரமுகர்கள் வந்திருக்கும். குறிப்பாக விளையாட்டு மீது அதிக ஆர்வம் கொண்டவர், பாடல் துறைகள் அந்த துறைகளிலே அதிக ஆர்வம் கொண்டவர். இதனையும் தாண்டி ஒரு உணவகத்திலே வேலை செய்து இன்று பல உணவகங்கள் சொந்தக்காரர், லண்டன் அதுபோல் இலங்கையிலும் பல உணவங்கள் சொந்தக்காரர் கூடியவர். அவரைத்தான் வளர்த்துவதற்கும் திலகராஜ் சார் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். முதலில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பலரை ஒரு டெல்கோ விருந்து விடுதியினுடைய உரிமையாளராக பலருக்கு தெரியும். ஒரு வர்த்தகர், வியாபாரத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர், அதிகமாக இந்த உதயவந்தாட்ட போட்டிகளில் மைதானத்தில் இருக்கக்கூடியவர் இப்படி தெரியும். ஆனால் இந்த தவராஜா திலகராஜா அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை, குடும்பம், இந்த பின்னணி, இது பற்றி பலருக்கு தெரியாது. எப்படி உங்களுடைய ஆரம்ப காலம் இருந்தது? ஆரம்ப காலம் எல்லாரையும் போல் கஷ்டமாக தான் ஆரம்பித்தது. அது எங்கட டைமில் ஓரண்டிற்காட்டிலும் அந்த டைமில் தான் நாங்கள் இப்போ ஆறு பிள்ளைகள். அப்பா அம்மா ஒரு அப்பா கவர்மெண்ட் சர்வன், அம்மா ஒரு தமிழ் ட்ரெயின் டீச்சர். திருநெல்வேலியில் அடியபாதம் வீதியில் இருந்தாங்க, டூ பெட்ரூம் ஹவுஸில். சிக்ஸ் சில்ட்ரன், அப்பா அம்மா ஆச்சி அப்படி நிறைய பேர். அப்போ ஆரம்ப காலம் டஃப்பாக இருந்ததுனால அப்பா சிங்கள மொழி பிரச்சனையால் அவர் வேலையை உள்ளனவே ரிசைன் பண்ணிட்டார். பிறகு அந்தள பிள்ளைகளையும் பார்க்குறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அம்மா தமிழ் ட்ரெயின் டீச்சர், அப்போ சம்பளம் சரியான குறைவு. இப்போ நீங்கள் அந்த குடும்பத்தில் எத்தனையாவது பிள்ளை? எத்தனையாவது? மூன்றாவது. அக்கா, அண்ணா, நான், தம்பி ரெண்டுமே, தங்கச்சி கிடச்சி, நான் நடுவில். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளையாக வளர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் தானே எல்லார்ட்டும் ஆடி வாங்கினது. செல்ல நடுவில் இருந்து ரெண்டு பக்கத்தாலே ஆடி செல்ல பிள்ளைய குளப்படி ரெண்டு போட்டு எனக்கு அம்மா நடு அடிப்பா. அப்போ ஆனால் அண்ணே படிக்க ஒன்று போடுவார், தம்பி தம்பி அதுக்கு சின்னாக்கள். அப்போ நான் தான் மரக்கறி வாங்க தின்னவெளி சந்தைக்கு நான் தான் போகணும். பிறகு கல்யாங்காட்டுக்கு மீன் வாங்க நான் தான் போகணும். மாடிக்கிறது, விறகு கொத்துறது எல்லா வேலையும் நாங்கள் செய்துதான் வளர்ந்து நாங்கள். எங்கே உங்களுடைய ஆரம்ப கல்வி, அதுக்கப்புறம் தொடங்கக்கூடிய கல்வி நடவடிக்கை? நான் பரமேஸ்வரா காலேஜில் எங்கள் அம்மா படிப்பிச்சுவா. அப்போ பரமேஸ்வரா காலேஜில் நான் ஓலெவல் வரைக்கும் படித்தினேன். பிறகு ஜஃப்னா ஹிந்து காலேஜுக்கு ஓ லெவலில் இருந்து ஏ லெவல் வரைக்கும் படிச்சிருக்கேன். சரி, சிறு வயதிலே நீங்கள் செய்த குளப்படி, நிறைய குளப்படிகள் விட்டிருப்பீர்கள் இல்லையா? அதில் மறக்க முடியாத ஒரு குளப்படி, அம்மாவிடம் அடி வாங்கிய ஒரு குளப்படி இது? மறக்க முடியாத குளப்படி என்ன, எங்களுக்கு தெரியும் படம் பார்க்க ஆசை இல்லை. அப்போ படம் பார்த்தா படத்துக்குள்ளவனா மாட்டுப்பட்டுருவோம், பள்ளிக்கூடம் கட் பண்ணிடலாம் அது. அப்போ பார்க்க போகிற படம்னா பள்ளிக்கூடம் முடிய நாலு மூன்று நாலு கூட படம் தான் இருக்கும். அப்போ அந்த படம் பார்க்க போகிறோன்னா அம்மா ஒரு பிரின்சிபல் ஹெட் டீச்சராக இருந்தவன், மாணிப்பா ஹிந்து லேடிஸ். அப்போ அம்மா பஸ்ஸில் வருவா, இந்த கஷ்ட காலத்து டவுனுக்குள்ளே தான் பஸ் வருவீங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் குரூப் இருக்கிறோம். அப்போ ஈவினிங் போகக்கூடியன்னா அந்த 4:45 ஷோ தான் போயிட்டு ரெண்டு ஹவர் என்ன 6 மணிக்கு வந்துடுவோம் 6:30. அப்போ நாங்கள் ஒளிச்சொலிச்சு போய் என்னவோ மாதிரி அம்மாவிற கடையில் வர்றாரு, அப்படியே தான் செய்து கொள்வது. அப்போ நான் போய் ஒரு நாள் கொஞ்சம் பொடியில் போய் ராஜா தியேட்டரில் லீட் வின்சர் தியேட்டரில் போய் கேலரிலாம் பார்க்குற முன்னாலே காசு இருக்காதுன்னு அங்கே ஆச்சுட்டு அங்கே எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்து 10-15% அப்போ 75% நினைக்கிறேன் முன் வாங்கலே இருக்கலாம் அந்த இதெல்லாம் இருப்போம். இருந்து போட்டு நான் எல்லாம் தெரியாதானேன்னு ஒழிக்கிட்டு வரேன். அதுக்குள்ளே என்னுடைய அண்ணன் அவர் ஏ லெவல் படிக்கிறார். அப்போ அம்மா அவைகளுக்கு மாதிரி அவர் இந்த மாதிரி குழப்படி குறைவு. அப்போ அவர் அந்த படம் பார்க்க வந்திருக்கார். அவர் செகண்ட் கிளாஸில் இருந்துட்டு இதுக்க நான் எங்களோட க்ரௌட் தானே. அப்போ அவர் உள்ளனா போகும் போது நான் சுற்றி அட்டிச்சு போகிற ரோட்டுகளுக்கெல்லாம் போகிறேன்னு அந்த அளவுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. அம்மா பெரிய பிரம்போட நிற்கிறாங்க. விட்டாமல் போன உடனே சொல்லாருன்ற அடி எங்கே போனி. நான் சும்மா டியூஷனை தான் சேடுறது. டியூஷனே டியூஷன் இல்லை, அண்ணன் பார்த்த வேண்டு ரெண்டாவது அடி.
அது அதுகளுக்கு அந்த விஷயங்கள் மறக்க இல்லாத அண்ணன் போனதுக்கு அடிவில் இல்லையா? அண்ணன் என்ன ஒரு குழப்பப்படி தனியாக தான் ஒரு டீசெண்டாக பார்த்துட்டு வருவார். நான் இங்கிலீஷ் படமாக அதை எப்படி இப்படி தானே போடுறது? சரி, இப்படிலாம் இருக்கிற போது குறிப்பாக அந்த எதை எதையெல்லாம் நாங்கள் தொலைக்கூடாது, அது வந்து கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் தொலைக்கப்படும். குறிப்பாக 17 வயசில் தாய்நாட்டை விட்டு போகிறது என்பது ரொம்ப சோகமான விஷயம். 17 வயதுலேயே இங்கேருந்து புலம்பெயர்ந்து லண்டன் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஏன் அப்படி போக வேண்டிய ஒரு? அது மெயின்லி என்னடா எல்லாருக்கும் தெரியும், அந்த நேரம் உங்களுக்கு தெரிந்தானே, அப்பா அம்மாமார் அந்த காலத்தில் பிள்ளைகளை டாக்டர் என்ஜினியர் லோயர் அக்கௌண்டன் இதில் தான் படிப்பிக்கிறது. மற்ற வேலையிலெல்லாம் அதுலெல்லாம் வேறு செய்கிறது, அதை எல்லாம் பற்றியெல்லாம் படிப்பிக்கிறது இல்லை. இங்கே படிப்பிக்கிற முறையும் சரியில்லை, என்ற எல்லாம் அந்த தியரட்டிக்கல் முறை தான், ப்ராக்டிக்கல் முறையில் இல்லை. அப்போ அப்படி படிக்கிறேன்னா நான் யூனிவர்சிட்டி போகணும். யூனிவர்சிட்டி போட்டு எங்கள்கிட்ட காணிபூமி ஒன்றுமே இல்லை, யூனிவர்சிட்டி போட்டு எங்களுக்கு வேலை இல்லை, சிங்களம் தெரியா இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் யூனிவர்சிட்டி போய் தான் படிக்க முடியும். அப்போ அந்த நேரம் தரப்படுத்தலைன்னு கொண்டு வந்து கவர்மெண்ட் தரப்படுத்தலைன்றா பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி, தமிழாக்கள் இவ்வளோ பாப்புலேஷன்டா இவ்வளோ பேர் தான் யூனிவர்சிட்டி போகலாம், இவ்வளோ பேர் இன்ன நாக்கள்ண்டா. அப்போ நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறோம், அந்தளவு பேரும் யாழ்ப்பாணம். அப்போ இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் தானே, சின்ன ஒரு நான் கொஞ்சம் நம்பர் தான் போவினோம். அப்போ அதுக்கு டாப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். நான் எல்லாம் டாப் ஸ்டூடெண்ட் இல்லை, நாங்கள் விளையாடிக்கணும் இப்படி ஸ்டாப். நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் இப்படி தப்பி தத்தி தத்தி உள்ள ஒரு மாதிரி பாஸ் பண்ணி 6 கிரெடிட் என்ன 6 பாஸ் 4 கிரெடிட் 2 பாஸ் தான் ஏ லெவலுக்கு போகலாம். அப்படித்தான் போனாக்கள். அப்போ ஏ லெவலும் அப்படித்தான், யூனிவர்சிட்டியில் சில குழந்தையும் படிச்சிருப்பேன், ஆனால் இப்படி இருந்தாலும் ஆனால் கடைசி வரைக்கும் போயிடலான்னு தெரியும். இப்போ அப்படியான பிரச்சனை டைமில் ஒரு நாள் என்ன அந்த இதை கொண்டுட்டான், என்ன சார் ஏ லெவல் செய்கிறான் எக்ஸாம், ஒரே யோசனை எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன செய்கிறான்றே தெரியாது எங்களுக்கு. பிஸ்னஸ்ஸே காசு இல்லை, வளைவுகள் தான் காணிகள் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு நாள் நான் அந்த ஜப்னா இன்டர்வியூவில் வோலில் சுவர்றேன்னு சைக்கிளில் இருந்துகொண்டு ஃபுட்பால் நடக்குது பின்னேரம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த யோசனைகளை சுற்றியான எஃபெக்ட் பண்ண தொடங்குது சைக்காலஜிக்கலி. என்னடா என்ன செய்கிறேன், 6 பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறேன்றது சுற்றியான ஜீரோ மாதிரி. அப்போ மச் முடிஞ்சுது முடிய நான் என்ன மேலே நிற்கிறேன் என்னை அறியாமல் அப்படி சுவரில் இருக்கணும். ஒரு போயராக கொஞ்சம் பெரிய பொடியன் என் கிளாஸில் இருக்கிறார், என் ஃப்ரெண்ட் அண்டியில் பின்னால் இருக்கிறார் வந்து மனோகர் ரெண்டு பேர். எனக்கு வந்து திலகர் என்ன கால் நோவு, நீங்கள் எங்கே போகிறேன் நீங்கள், நான் திண்ணவெளி பக்கம் போகிறேன். பின்ன இவர் தானே கால் இன்னும் ஹேர்ட் பண்ணிச்சா நடக்கலாமிருக்கு, வீட்டை விட்டு விடுறீங்களா, நான் இங்கே இருக்கணும் ஆப்போசிட் அங்கால் கே கேஸ் ரோடுக்கு அங்கால் ஏன்னா பாமேருந்து. பின்ன நான் சரி வேறமென்று சொல்லி போட்டு நானும் மெல்லிஸ் அப்போ ஏற்றி கொண்டு ஒரு மாதிரி முக்கி முக்கி ஓடி கொண்டு போய் அவர் கொஞ்சம் ஒரு மாறி போச்சு. பின்ன கேட்டார் என்ன தான் சொன்னால் தான் வெளிநாட்டுக்கு போகிற ட்ரை பண்ணுறேன். அவர் சாதாரணப்படியேன் அப்போ வெளிநாட்டு போகிறோன்னா நாங்கள் காணி விற்கணும் பூமி விற்கணும் அப்படி தான் போகலாம், சும்மா போகல ரெஃப்யூஜியாண்டெல்லாம் இல்லை. அப்போ அது இம்பாசிபிள் கனவில் என்ன கேளாது. எங்களுக்கு வெள்ளைக்காரர்ன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் சின்ன சின்ன குட்டி கோல்ட் கலர் புள்ளிகள் எல்லாம் பார்த்தோம் கழிஞ்ச படங்களை பார்ப்போம், அந்த வெள்ளைக்காரன்டா அதுதான் நினச்சேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம். அப்போ இவர் போகிறானே என்னடா இவன் இப்படி போகிறான்டா, தான் ஸ்பான்சர் லெட்டர் யாரோ சேரிட்டி ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காராம், யாரோ ஒரு யார்ட்டு சேரிட்டி ஹெல்ப் கேட்டிருக்காராம், அப்படி அப்படி சொல்லிக்கொண்டு வந்தார். சதியை எதை சொல்கிறார் நல்லா இருக்கட்டும் உண்டு, நான் நின்று வாடல இருந்தேன். இறக்கும்போது என்னடா கேட்டார், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கோ உங்களுக்கு வேணுமோன்ட்டு. ஓகே தான் உண்டு தர, சும்மா தர்றாருன்றோட நான் ஃபில்அப் பண்ணிப்போட்டேன், நான் தெரிஞ்சிடும் அழகுக்கு அனுப்பிட்டேன் லண்டன். இது இருந்தால் போல் எனக்கு அட்மிஷன் லெட்டர் வருது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஓர்டினரி நேஷனல் டிப்ளமோ அட்மிஷன். இதை பார்த்தோன்னா ஏங்கி போனேன். அதுக்கும் அந்த ஏரோகிராம் ப்ளூ பேப்பர்லாம் வரும், பார்த்தா காசு ஒன்றும் இல்லை, உற்சாகம் இல்லை, போகிறது எப்படி என்ன நாட்டாக்க. நான் அம்மாட்ட போய் இந்த வாரண்ட் கொடுப்பாங்க டிக்கெட்டுக்கு, காசு இல்லை எங்களை டிக்கெட்டுக்கெல்லாம். அப்போ போக அம்மா அந்த கவர்மெண்ட் டீச்சருடைய வாரண்ட் எடுத்துக்கொண்டு அப்படியே கொழும்பு போனேன். அக்கா இருந்தோம் அங்கே இருந்துட்டு அப்பாட்ட சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது, முதல்ல அப்பா ஹெல்ப் பண்ணின ஒரு ஆள் ஒரு லெட்டர் வந்தவர் ஒரு வந்தால் நான் பார்ப்பேன் சும்மா கையால் எழுதிதான். இதையும் இந்த லெட்டரையும் கொண்டு பிரிட்டிஷ் ஹை கமிஷனும் போனேன். அவங்க பார்த்துட்டு ஒரு லேடி என்னையும் பார்த்துப்பட்டதையும் பார்த்துப்பட்டு லெட்டருக்கு காலேஜ் லெட்டருக்கு இது ஏரோகிராமில் வந்திருக்கு ரிசீப்ட் இல்லை, உங்கள் ஸ்பான்சருக்கு என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் வேணும் அது இது வேணும் தந்துட்டாங்க. இப்போ அங்கே ஃபோன்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் லெட்டர் எழுதி விட்டோம் ரெண்டு கிழமையாக பார்த்து ஒன்றுக்கிறோம் ஒன்றும் வரையில் சாட்டி என்ன இல்லை. ஸ்டார்ட் பண்ணுற டேட் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுற டேட் 10th, ரெஜிஸ்ட்ரேஷன் 9th, 3rd தேதி ஆச்சு ஒன்றும் வரையில். நான் அப்பாடு போய் ட்ரை பண்ணோம் ஒன்றும் இல்லையன்றார்.
வரைய இல்லையானு, இல்லை பரவாயில்ல இல்லையாண்டா இல்லையன்னு வாங்க, சரி என்ன செய்கிறோம் பட் வி லூஸ். போய் போனால் அப்போ அந்த முதல் சேவ் பண்ண லேடி வேறு, நம்ம இல்லாமல் சமாளிச்சா வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு ஆம்பளை வந்தவன், அவன்கிட்ட கொடுக்க அவன் நான் என்னடா கேட்டான், இங்கே விளாண்டன போனால் திரும்பி வருவீங்களோன்னு. அப்போ என்ன ஆக்கள் சொன்னவன் அப்படி கேட்டால், நான் இது டெவலப்பிங் கண்ட்ரி, ஸோ அதனால் நான் வருவேன், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, நாங்கள் வந்து நாட்டை ஹெல்ப் பண்ணணும், அப்போ நாங்கள் வருவேன்னு சொல்லி சொல்லி யாரை சொன்னவங்க சும்மா கதை கேட்கல. அதே மாதிரி சொன்னேன், நான் டெவலப்மெண்ட் கண்ட்ரி, நான் வருவேன். ஆனால் இப்போ வர்றவேனே அது அந்த நேரம் நான் எதிர்பார்க்கல, இப்போ அங்கே தான் வந்து செய்கிறேன். பட் அப்படி சொன்னோன்னே இருந்த போல் சொன்னான்ட்டு அதே இதை பார்த்துட்டு, ஓகே பாஸ்போர்ட் எடுத்தாங்க, நாளைக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கும், உங்கள் எனக்கு கையும் உடையில காலும் உடையில. அடுத்த நாள் வந்தால் பாஸ்போர்ட் விசா கார்டு தான் இருக்கலாம் போச்சு. இதே பேப்பர் விமானச்சீட்டுக்கு பணம் பணம் இல்லை. அப்பா சொன்னால் பயப்படாத, ரெங்கடா அப்பா அப்படித்தான் பயப்படாத. அவர் என்ன பிஸ்னஸ் செய்தவர் விட்டு, ஆனால் வாங்க சரியான ஏமாத்தி போடுவாங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவார், ஆக்களை பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணுறது, ஒரு தனும் பே பண்ண மாட்டாங்க. இன்னும் பேசினா தம்பி அங்கே காசு இருக்குது, இங்கே காசு இருக்கான், இப்படி ஓடி ஓடி தெரிஞ்சு ஒரு இடத்த போய் அந்த விமானத்துக்கு 110 pounds ஓ டாலர்ஸ் ரஷ் என்ன ஏரோஃப்ளோட் ஆகலும் சீப்பான ஃப்ளைட், அது பாகிஸ்தான் கராச்சியில் நின்று அப்புறம் மொஸ்கோவில் 2 நாள் நின்று அப்புறம் அங்கே இருந்து தான் லண்டனுக்கு போகும். அப்போ அந்த ஃப்ளைட் அந்த டிக்கெட் எடுத்து ரஷ்யா மஸ்கோவுக்கு டிக்கெட் எடுத்தோன்னு போனாங்க. ஆனால் அந்த நேரம் எனக்கு என்னென்னா, நான் லண்டனுன்னு இருந்தாப்பில் நடந்தானே, லண்டனுடா போல இது சூட் போடணும் அப்படி என்ன வெள்ளைக்காரனா, சின்ன 17 வயசு நானே வெள்ளைக்காரனுடா, எல்லோரும் சூட் போட்டுக்கொண்டு அப்படித்தான் இருக்கணும். நான் என்ன எங்களோட மாமா ஒரு புடவை இந்த டெய்லர் ஷாப்பில் வேலை செய்வார். அப்போ என்ன அண்ணன் சின்னண்ணேன்றது, சின்னண்ணே எனக்கு சூட் எடுத்தாங்க, அடே சூட் தேவையில்லைடா, சும்மா சட்டையை போடலாம் அந்த வில்லை இல்லை நான் சூட்டாமான்னு விட்டு. அப்போ இந்த அளவு எந்த ஆக்கினக்காக இப்போ ஒரு சூட் ஒன்று தச்சு தந்தது, அது கடுதாசி மாதிரி, அது சூட் தான் ஆனால் இந்த புட்டுக்குழல் மாதிரி ட்ரௌசர் டைட்டானது எல்லாம் பிடி, எனக்கு அது வந்து நான் போட்டுட்டேன். போட்டுக்கொண்டு இறங்கி 4-5 பொடிகளும் வந்தாங்க மாஸ்கோவில் இறங்கி நடு டாமேக்கில் இறங்கி நான் பிளேனே உள்ளுக்கு போகணும், இறங்கி நாங்கள் போகணும். ஐயோ பயங்கர குளிர், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஃப்ரீசிங் வெதர், ஒரே ஓட்டம் தான் உள்ளுக்கு அந்த, அதே நம்ம முதலாவது குளிர் என்றதை என்னென்று தெரிஞ்சது ரஷ்யாவில். அப்புறம் அதில் இருந்து லெனின் கிராட்டில் எல்லாம் கொண்டே காட்டினாங்க, அதுக்கப்புறம் போய் லண்டனில் போய் சேர்ந்து. இவ்வளவு விதமான அனுபவங்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து ஒரு உணவகத்திலே வேலை செய்திருக்கக்கூடிய நீங்கள், பிறகு பல்வேறுபட்ட உணவுச்சாலைகளை நடத்தக்கூடிய அதுக்கு உரிமையாக இருந்து கொண்டு பல பேருக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது, இது எப்படி சாத்தியப்படுது? இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பொறியியலாளராகவும் பட்டத்தை முடித்திருக்கிறீர்கள். போன உடனே நாங்கள் என்ன செய்கிறேன், இல்லை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்போ செக்யூரிட்டி ஜாப் தான் செய்கிறதுன்னு படிக்கிறதுக்காக. அப்போ செக்யூரிட்டி வேலை பார்க்கணுன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் செக்யூரிட்டி வேலை எடுக்கலாம் பார்ட் டைமு. ஆனால் ஏன்னா 17 வயசு, அப்போ வேலையை ஒன்று முடிக்கலாம் போச்சு. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே என்ன கூப்பிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் கோப்பை தான் கழுவணும் மாட்டாங்க அங்கே, அப்படித்தான் அந்த எல்லாரையும் கோப்பை கழுவுற சாரி என்னென்ன கழுவோம், ஒன்றும் இல்லை காசு இல்லை என்னடா என்ன ஏதோ சேர்த்தானு வேணும். பின்ன என்ன என்னை கூப்பிட்டவர் வந்தவர், நான் போனவர் ஒரு 10 பவுன் கடனை தந்தார், இந்த 10 பவுன் திருப்பி தரச்சில. நான் ரெண்டு போட்டு அவர் தான் வேலை செய்த ரெஸ்டாரண்ட்டில் கொண்டே வேலை விட்டார். அவர் கேஷியராக இருந்தவர், எனக்கு அங்கே வேலை நான் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டாப் ஃப்ளோரில் லிஃப்டில் எல்லா பிளேட்ஸும் வரும், பயங்கர பிஸியான இது, நிறைய பிளேட்ஸ் வரும், அவ்வளோ பிளேட்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் தட்டி போட்டு டிஷ் வாஷருக்குள்ளே போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு துடைச்சி போட்டு கீழே அனுப்பணும். அதுக்குள்ளே ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் ஃப்ரை பண்ணி போட்டு அனுப்பணும் கீழே, அது இருக்கும் அப்படி தர பீஸாக வரும் போட்டு ஃப்ரை பண்ணி போட்டு அனுப்பணும். என்ன ரெண்டு படியால் வேலை செய்யணாங்க, அது மாதிரி ஃபன்னாக தான் நாங்கள் இது வேலை செய்கிற இடத்துல ஃபன்னாக தான் வேலை செய்கிறது. அப்போ ஆனால் நான் போயிருக்கல, நானும் என் மாமனும் தான் வேலை செய்தேன். ஆனால் நான் போன அப்புறம் 8 பேர் 9 பேர் நாங்கள் கொண்ட வேலையில் சேர்த்துட்டு வந்த இடத்து. இவ்வாறு இருக்கிற பொழுது நீங்கள் பெற்ற முதல் சொத்து எது, நீங்கள் உழைத்து முதலாவது பெற்ற சொத்து எது? முதலாவது சொத்து நான் ஸ்டூடெண்டாக இருக்கேக்கல, ரெண்டுக்கு இருக்கும்போது நான் ஒரு நாள் யோசித்தேன், நாங்கள் ரெண்டுக்கு இருக்கிறோம் இவ்வளோ காசு பே பண்ணுறோம், ஏன் வீடை வாங்கிட்டால் அந்த அங்கால மெட்ட ஒரு ரூமெல்லாம் ரெண்ட் பண்ணிவிட்டு மோகேஜ் பே பண்ணலாமான்ட்டு வேலை செஞ்சு வந்தேன், ட்ரைனிங் செய்து வந்தேன் நான். அப்போ பேங்குக்கு சொல்லலை ஸ்டூடெண்ட்டு, பேங்குக்கு சொன்னேன் இப்படி வேலை செய்கிறேன். அப்போ அது அந்த டீட்டெயில் எடுத்தாங்க, எடுத்துகிட்டு வேலை செய்கிறத தாங்க விசாரிப்பு பண்ணாங்க. அப்போ நான் சைட் தானே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்போ சைட்டில் எங்கட தமிழால் தான் சீஃப் இன்ஜினியர், அந்த ஹெட் இன்ஜினியராக இருந்தவர் அந்த செக்ஷனுக்கு ஜோ உண்டு. ஏன்னா ஜோ எனக்கு
டெலிஃபோன் நம்பருக்காக நான் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்கல, எங்களை பப்ளிக் ஃபோன் மாதிரி என்னது ஸ்டாஃபுக்குன்ற ஃபோனுன்ற காசு போட்டு அடிக்கிறது, கோயின் போட்டு அடிக்கிறது. ஆனால் லைன் வழியிலேருந்து வரும். இப்போ அந்த லைனை கொடுத்துட்டு ஜோவுக்கு சொன்னால் ஜோ ஒரு கோல் வந்தேன்னா உங்களோட பேர் தான் கொடுத்துருக்கு, வேலை செய்கிறேன்டா ஸ்டூடெண்ட் அப்படி ஒன்றும் சொல்லாதேங்க, வேலை செய்கிறாண்டு ஓ இன்ஜினியராக வேலை செய்கிறார் அவ்வளோதான் சொல்லுவோம், பையனும் சொல்ல தேவையில்ல உன்னும் சொல்லக்கூடும். எதிர்பார்த்த மாதிரி கோல் வந்தது. ஒரு நாள் எடுத்தேன், கேன் ஐ ஸ்பீக் டு ஜோ சார் நேம் பண்ணுறக்கு ஜோ, நான் சொன்ன நல்ல வேலை அந்த சம பிரேக் டைம் ஜோ இருந்துட்டார். அப்போ ஜோ போய் சொல்லிட்டார், கேட்டான் வேலை செய்கிறோம் ஓ எல்லாம் வேலை செய்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த லோன் கிடச்சிருச்சு எனக்கு மொகேஜ் முதல் முதல் வீடு. ஸோ அப்படி ஒரு வீடு வாங்கிட்டு தான் ஒரு ரூமில் நாங்கள் இருந்தோண்டு மற்ற ரூமை வாடகைக்கு விட்டோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ரெண்டு தான் நாங்கள் பே பண்ணுறோம், ஆனால் வீடு எங்களுக்கு சொந்தமானது. சரி, எல்லாம் சாதகமாகவே நடக்கிறது இல்லையா, அதிர்ஷ்டம் நம்புறீங்களா விஷயத்தை? அதிர்ஷ்டமா இல்லை நீங்கள் நினைக்கிற விடயங்கள் ஓ இலகுவாக நடக்கிறது இல்லையா? இல்லை அது நான் அதிர்ஷ்டம்ன்றதுல எனக்கு கொட்டஸ்வர நம்பிக்கை இல்லை. நீங்கள் செய்தால் முடிப்பன்னுன்ற நம்பிக்கை வேணும். அதாவது செய்து முடிப்பன் எப்படியாவது முடிப்பன் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யலாம். ஒன்றுமே இயலாதுண்டு இல்லை, சிலாக்கள் கைவிடுறது தொடங்கி போட்டு ஒரு ஒரு வழி இல்லாட்டி இன்னொரு வழி இன்னொரு வழி இன்னொரு வழி ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும் வெற்றி அடையும் வரை. சார், 17 வயதிலே லண்டனுக்கு போயிடக்கூடிய ஒருவர், ஆரம்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களை அலசி கொடுப்பது என்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அப்படி செய்யக்கூடிய நீங்கள் இன்றைக்கு பல விருந்தினர் விடுதிகளுக்கு உரிமையாளராக இருக்கிறீர்கள், குறிப்பாக இந்த வளர்ச்சி பாதை எப்படி சாத்தியப்பட்டுச்சு? முதலாவது என்னென்றால் எங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வேலை என்றது எங்களுக்கு ஒரு ஆயுதம், அது எங்களுக்கு சாப்பாடு தேவை இல்லை, ஊர்லேருந்து காசு எடுக்கல அது அது இம்பாசிபிள். அப்போ அங்கே உழைக்கிற காசு தான் அடுத்த வருஷம் ஃபீஸ் பே பண்ணணும், எங்கள்கிட்ட ரெண்ட் பே பண்ணணும், ட்ராவலிங் சாப்பாடு எல்லாமே அந்த காசு தான். அப்போ முதலாவது காசு சேவ் சில கண்டபாடு செலவழிக்கலாது, மற்ற வேலை கட்டாயம் வேலை செய்யணும். அப்போ அப்படி வேலை செய்யக்கலாம், அடுத்தது படிக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி அந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு ஃபீஸ் ஆதர மாட்டாங்க. அப்போ படிக்கவும் வேணும் வேலை செய்யணும், வேலை செய்யாடி சாப்பாடு காசு இல்லை ஒன்றுக்கும் காசு இல்லை, இன்னும் வீட்டை மாதிரி போகணும். நான் இப்போ வந்து 18 வயசில் நான் இருக்கேன் என் அண்ணையை கூப்பிட்டேனே லண்டனுக்கு, அவரும் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியர் தான், அவருக்கு நான் ஸ்பான்சர் லெட்டர் கொடுத்து டிக்கெட்டு காசு எடுத்து காலேஜுக்கு கொடுக்குறது எல்லாத்தையும் காசு சேவ் பண்ணினேன், எனக்கும் சேவ் பண்ணி அவருக்கும் சேவ் பண்ணி. அப்போ என்ன செய்கிறேன்டா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம் ஈவினிங்ஸில் இல்லை வீக்கெண்ட்ஸில் வேலை செய்கிறது, பிறகு டேக்கில் கிறிஸ்மஸ் ஹாலிடே வரும் ஒரு 3 weeks, அந்த 3 weeks ஃபுல்லாக வேலை செய்கிற ஒவ்வொரு நாளும், பிறகு பள்ளிக்கூடம் தொடங்கினா அப்புறம் திருப்பி வீக்கெண்ட்ஸ்லேயும் ஈவினிங்ஸ்லேயும் வேலை செய்கிறது, அப்புறம் திருப்பி சம்மர் வெக்கேஷன் ரெண்டு வரும் 3 months அப்படி, அதுக்கு ஃபுல்லாக வேலை செய்யும். ஒவ்வொரு நாள் கேப் இருக்காது, இருக்கிற டைம் முழுக்கெல்லாம் வேலை காலேஜ். அப்போ அப்படியே அடுத்த வருஷத்துக்கு சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி காலேஜ் ஃபீ அண்ணன் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணி டிக்கெட்டும் பே பண்ணிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு 2 months முதல் வந்தோடனே அவருக்கு ஒரு வேலையும் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருந்தேன், அதுலேயும் வேலை செய்து மிச்ச ஃபீஸை பே பண்ணு. அப்புறம் அதுக்கடுத்து அப்படி அவரை கூப்பிட்டது அதுக்கடுத்த இதெல்லாம் நான் நீங்கள் கேட்டவளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்டாக படிக்கவும் வேணும், டிப்ளமா படித்து நிற்கிறேன். அப்போ அந்த எக்ஸாம் படித்து இப்போ அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ளமா அதை பாஸ் பண்ணினாத்தான் அப்புறம் டிகிரி செய்யலாம். அப்போ படிக்கத்தான் வேணும், படிச்சுக்கொண்டு அப்புறம் அதுக்கு வந்து அண்ணையை கூப்பிட்டார். அப்புறம் அண்ணையும் நானும் மேட்ச் சேர்ந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டோம் அதுக்கத்த வருஷம் 19 வயசில். அப்புறம் நாங்கள் மூன்று பேர் மேட்ச் வந்து தம்பியை கூப்பிட்டோம். எல்லோரும் பார்ட் டைம் வேலை தானே, ஃபுல் டைம் இப்போ போனாக்கள் மாதிரி ஃபுல் டைம் வேலை இல்லை. இப்போ போனாக்களுக்கு கவுன்சில் கவர்மெண்ட் காசு கொடுக்கும் ரெஃப்யூஜியாக போனால், அப்புறம் அந்த ஒஃபிஷியலாக கவர்மெண்ட் காசு கொடுக்கும், நீங்கள் வெளியில் வேலை செய்யலாம். அப்போ காசும் வரும், படிக்க தேவையில்லை. நீங்கள் அழைத்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா, நீங்கள் படம் பார்க்குற பொழுது போட்டு கொடுத்த அண்ணன் தானா? அந்த அண்ணன் தான், அண்ணன் தான். சரி, இப்படிலாம் இருக்கிற போது யாழ்ப்பாணத்திலும் சரி தாயகத்திலும் சரி மீள வரணும், இங்கே ஒரு விருந்தினர் விடுதியை உருவாக்கணும், அது மிகப்பெரிய அளவில் பலருக்கு வேலை கொடுக்கணும், ஏன் யோசிச்சிங்க? என்ன சொல்லுங்க, நான் இவ்வளவு நான் படித்து இவ்வளோதும் வந்த ஒரு சிவில் இன்ஜினியராக முடித்து வீடுகள் வாங்கி இப்படி நான் இருக்கும்போது நான் இஞ்சத்தை யங்கர் ஜெனரேஷனை பார்த்து கவலைப்படுறது என்ற எங்களுடைய ஆக்கள் டேலண்டான ஆக்கள், இந்த டேலண்ட் நேச்சுரலாக வந்த டேலண்ட். ஏன்னா இது ஒரு ட்ரை ஜோன், எங்களோட இடம் ஒரு ஒரு ட்ரப்பிக்கல், அதாவது இந்த நார்த்தன் ஈஸ்ட்ன்றது சவுத்திலும் கூட ட்ரை. அப்போ எங்களுடைய ஆக்கள் சர்வைவல்ன்றது கஷ்டம், அந்த இன்ஸ்டிங்கன்ட் இருக்கும் எங்களுடைய ஆக்கள் ஒரு இன்ஸ்டிங் படிக்கணும் அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு அது நேச்சுரலாக வந்தது. ஆனால் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, அது செய்ய முடியாமல் இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இந்த வேறு வேறு பேட் திங்ஸ் எல்லாம் நடக்குறீங்க. ஏன்னா அந்த அந்த அந்த
அவங்க லேசி சும்மா சோம்பேறினா தங்கட அளவில் பார்த்துட்டு போடுவாங்க. ஆனால் அந்த தாங்கள் இதை அச்சீவ் பண்ணணும் ஆனால் ஏழாமல் கிடக்கு. ஏன்டா சூழல் அப்படி இல்லை, இங்கே சிச்சுவேஷன் வளர முடியாமல், எக்கனமி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேறு வேறு, அதனால் யங்க ஜெனரேஷனுக்கு வளர இயலாமல் இருக்குது. அப்போ போராட்டம் நடந்தது. போராட்டத்துலேயும் பாருங்கள், எது சரியாக பிள்ளை நாங்கள் கேட்கல, பொலிட்டிக்ஸாக போராட்டத்தை பெருக்கிறதுக்கல. ஆனால் ஒரு சின்ன ஒரு சமுதாயம் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு போய் உலகம் முழுக்க அறியக்கூடியதாக கொண்டு போயிருந்தேன்னா அந்த மக்களின் வேகத்தை பாருங்கள், இவ்வளவு ஒரு ஒரு டேலண்டடாக நாக்களோட இப்படி ஒரு போராட்டத்தை கொண்டு போயிருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல். அந்த டேலண்ட்டை நாங்கள் வேறு திசையில் கொண்டு போய் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேணுமென்ற தான் நின்று நோக்கம். இதற்காகத்தான் நான் அங்கே இருந்து யோசிச்சேன். இங்கே நாங்கள் ஓகே உழைச்சிட்டோம், வீடுகள் வாங்கிட்டோம், இல்லை இனி அடுத்த என்ன எங்களுக்கு இன்னும் பெரிய வீடு வாங்குவோம், இன்னும் பெரிய வீடு வாங்குவோம், கடைசியாக பெரிய கார் வாங்குவோம், என்னது பெரிய ஹோலிடே, கடைசியாக என்ன தேய்ச்சி ஓட்ட போகிறோம். அப்போ நான் பார்த்தேன் இதே நான் இங்கே வந்து செஞ்சேன். இங்கே வந்து செஞ்சால் மோட்டிவேஷன் இருக்கும், ஆக்களுக்கு ஒரு ஒரு போட்டி ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஜெகன் க்ரீன் கிராஸ் வலம்புரி, ஜெகன் என் ஃப்ரெண்ட், ஜெகனோட நான் பார்க்கல உண்மையிலே ஜெகன் டிசர்வ்ஸ் மோர் தேன் மீ. என்னோட ஹார்ட் ஒர்க்கர், சின்னிலேருந்தே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்தாள். ஆனால் நான் வந்து கெஸ்ட் ஹவுசஸ் வச்சுருக்கேக்கல, அப்புறம் ஜெகன் க்ரீன் கிராஸ் எடுத்தவர். அப்போ க்ரீன் கிராஸ் பெட்டராக போய் கொடுந்தேன், எங்கிட்ட பேசிக்காக இருந்தேன். அப்புறம் நான் டில்கோ ஹோட்டல் ஆட்டினா பிறகு அவருக்கு ஒரு தேவைண்டு வந்து கட்டாயம் அதை விட பெட்டராக செய்ய ஒன்று முடியாது, ஏன்னா எங்கிட்ட புதுசாக வந்துட்டு பெருசாக வந்து. அப்புறம் வலம்புரியே செய்தார். சரி இப்போ நான் வலம்புரி அவரை செய்வதற்கேன், நீ அவரை நான் போட்டி போடுறேன்னா நான் போட்டி போடணும் என்ன. அப்போ என்ன செய்ய ஹெல்த்தியாக இருக்கும் இது போட்டியான அவர்களை விழுந்து ஒன்று முடியல. நாங்கள் எங்கட ஊராக்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே போட்டியை வச்சு பொருளாதாரத்தையும் வளர்க்கணும், ஸ்டாண்டர்டையும் வளர்க்கணும். அப்போ என்ன சார், நாங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டாண்டர்டை வளர்க்குறது என்று சொன்னால் ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணணும், அந்த அந்த ஸ்டாண்டர்டை கொண்டாந்தால் தான் எங்களுக்கு இன்கம் வர முடியும். அப்போ நாங்கள் அவரை விட பெட்டராக செய்யணும். சரி அப்போ அவருக்கு என்ன விட பெட்டராக செய்யணும், இந்த போட்டியாலே என்ன ஸ்டாண்டர்ட் கூட்டிக் கொண்டு வரும், எம்ப்ளாய்மெண்ட் நல்ல ஆக்கள் லேர்ன் பண்ணுவாங்க கூட. இப்போ இந்த விதமான இது இந்த நோக்கத்தோடு தான் நான் வந்தது. காசு உழைக்கிறேன்னா அங்கே உழைச்சிருப்பேன், ஆனால் இங்கே வந்து செய்யும்போது நாங்கள் இப்படி செய்யும்போது கணவரை ட்ரெயின் பண்ணலாம். அப்போ இப்போ இங்கே உங்களை இருக்கிற ஒரு ஆளே உங்களோட ஸ்டாஃப் ஒரு ஆளே எங்கள்கிட்ட ட்ரெயின் பண்ணி போட்டால்தான். அப்போ சந்தர்ப்பம் கொடுக்குறோம் எல்லாருக்கும் வேலை வேறு வேறு வரி. நான் இது நேரடி வேலை மட்டும் இல்லை, மறைமுகமான சப்ளையர்ஸ் அவைலுக்குரிய ஒர்க் எவ்வளவோ பேர் எங்களை இதுக்களாலே இருக்கு, நம்ம பெனிஃபிட் வருது அவைலுக்கு. அப்போ நான் பார்த்தேன் அங்கே நான் எடுத்து இவ்வளோ எடுத்துனா ஏனது எங்கடைய ஆக்கள்கிட்ட ஷேர் பண்ணப்படாது, எனக்கு தேவையானதே நடக்கிடக்கு. அப்போ நான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நான் இங்கேயே ஒரு என்னவே திலகராஜா என்ன இங்கேயே ஒரு ராஜா மாதிரி சிமிப்போம், குறைவென்று சொல்ல முடியாது. யாழ்ப்பாணம்ன்றது அது தலை, ஏன் நான் அது குத்துலாவின் தளம் என்று சொல்கிறேன்டா ஒரு